என்னோட லண்டன் தோழி வீடியோ அதில் பாருங்க. ஸோ அதில் வந்து யூகேயோட ஸ்கூல் பற்றி யூஸ் பண்ண யூத் மொபிலிட்டி விசா இந்த மாதிரி கேலப் விசா அப்புறம் சேரிட்டி விசா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா ஸ்டூடெண்ட் விசா மட்டும் இல்லை ஒர்க் விசாவில் வராங்க ஸ்பான்சர்ஷிப்பில் வராங்க விசாஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். விசாவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜான் இன்டேக் அப்புறம் இப்போ நாங்கள் வர ட்ரை பண்ணிட்டுருக்கோம் வந்துட்டோம் ஏதாவது பிரச்சனையாக மாட்டேன். ஸோ பல மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குற ஒரு நிலை. நீங்கள் வந்து ஸ்கூல் மெடிசன் ரெண்டுமே ஃப்ரீ நிறைய பேருக்கு வீடு கிடைக்கிறது இல்லை. ஸ்டூடெண்ட் விசாவில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்பௌஸை கூட்டிட்டு வரலாம். பர்மிட் எடுக்கிறத பத்தி அதாவது எவ்வளவு ஃபீஸ் செலவாகும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் பிரியா பிரபு விலாக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் யூகே விசாவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. அது என்ன? அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஸ்டூடெண்ட் விசாவில் இங்கே வந்தவங்க வரப்போகிறவங்க ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். அது வந்து ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அப்டேட்டும் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அதோட இந்த வீடியோவோட எண்டில் நிறைய பேர் வந்து ஒர்க் பர்மிட் எடுக்கிறத பற்றி அதாவது எவ்வளோ ஃபீஸ் செலவாகும் அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பேசிக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இந்த வீடியோட எண்டில் சொல்ல போற. மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். யுகே கவர்மெண்ட் ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க. அதாவது 2030க்குள்ள ஸ்டூடெண்ட் விசா மூலமா ஒரு 600,000 பேரை யுகேக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2021 ஜூன்லயே அந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட் விசா மூலமா மட்டும் கிட்டத்தட்ட 500,000 பேர் இங்க யுகேக்கு வந்திருக்காங்க. அதுல குறிப்பா இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நைஜீரியாவை சேர்ந்தவங்க ரொம்ப அதிகமா இங்க வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் விசால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்க உங்களோட கூட்டிட்டு இந்த ஊர்ல யூகே பொறுத்த வரைக்கும் டிபெண்டன்ட் பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதாவது மெயின் அப்ளிகன்ட் கூட வர டிபெண்டன்ட் பாஸ் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு எதுவும் விசா அந்த மாதிரி எல்லாம் தேவையே கிடையாது. அவங்க ஏதாவது கம்பெனில போய் வேலை செய்யலாம் இல்ல அவங்க நார்மலா ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் கூட செஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னன்னா கூட நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசா மூலமா நிறைய பேர் ரீச் ஆயிட்டாங்க. இதனால என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா யூகே வந்து ரொம்ப ஒரு சின்ன கண்ட்ரிங்க. இதனாலதான் ரீசெண்டா பிரெக்ஸிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது நிறைய யூரோப்பியன்ஸ் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காகவே அந்த பிரச்சனை வந்து கிளம்பிச்சு. யூரோப்பியன்ஸ் வந்து அதிகமா யூகேல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய் தான் அந்த யூரோப் யூனியன் ரெண்டா பிரிஞ்சது. அதாவது யூகேல இருக்கிற கவர்மெண்டோட அந்த பெனிஃபிட் எல்லாம் யூகே மக்களுக்கு தான் வரணும் அப்படிங்கறதா இந்த மக்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையா இருந்து அது கண்டிப்பா ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இந்த நிலையில இப்படி நிறைய பேர் வந்து யூகேக்குள்ள வரும்போது இது வந்து ஒரு சின்ன கண்ட்ரி இல்லைங்களா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதுன்னா நிறைய பேருக்கு வீடு கிடைக்கிறது இல்லை. நீங்க வந்து ஸ்கூல் மெடிசன் ரெண்டுமே ஃப்ரீ. அதுக்கு பிறகு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா பஸ்ல போறது ட்ரெயின்ல போறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மக்கள் தொகை அதிகமாகும் போது ட்ரிபிள் ஆகும். இங்க மெடிசன் ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸே பாத்தீங்கன்னா பல மணி நேரம் நாங்கெல்லாம் நின்றுதான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வந்து ஏன்னா இங்க ஃப்ரீ தான் இல்லைங்களா மெடிக்கல் எல்லாமே. ஸோ பல மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குற ஒரு நிலைமையாகும். இன்னுமே மக்கள் தொகை அதிகமாகும் போது அது இன்னுமே வந்து பெரிய இஷ்யூ வந்து கவர்மெண்ட் ஃபேஸ் பண்றதா இருக்கும். அது வந்து கவர்மெண்டால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நிறைய பேர் பயப்படலாம், ஏற்கனவே நாங்கள் வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வந்துட்டோம் ஏதாவது பிரச்சனையாக மாட்டேன் ஆல்ரெடி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஜான் இன்டேக் அப்புறம் இப்போ ஜான்ல வந்து ஒரு இன்டேக் வரும் அதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கும் பிரச்சனை கிடையாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இங்கே வந்து யூகேல ஒரு விசா அப்டேட் கொடுக்குறாங்கன்னா ஏப்ரலில் தான் கொடுப்பாங்க. ஸோ ஏப்ரல் டு ஏப்ரல் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஸோ அந்த டைமில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை இந்த விசாவில் வரலாம்னு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வரவங்க இங்கே அண்டர் கிராஜுவேட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வர முடியாது. மாஸ்டர் டிகிரி ஆர் பிஹெச்டி படிச்சிங்க அப்படின்னா தான் டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வர முடியும். அதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே உள்ள யூனிவர்சிட்டிஸில் ஒரு வருஷம் கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு 20,000 or 25,000 அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு அவங்க வந்துடுறாங்க டிபெண்டன்ஸையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ சிலர் வந்து படிக்கிறாங்க ஒரு சிலரால் படிக்க முடியல அப்படின்னா அந்த மெயின் அப்ளிகண்ட்டே அன்ஸ்கில்டாக மாறிடுறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் விசா பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 இயர் கோர்ஸை
கண்டிப்பாக முடிச்சு நீங்கள் டிகிரி வாங்கி ஆகணும், அதுக்கப்புறம் பிஎஸ்டபிள்யூ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கணும், அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் எடுக்கணும். அந்த ஸ்பான்சர்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ நீங்கள் கொடுக்கணும். அண்ட் 5 வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா தென் நீங்கள் பிஆர் போய் சிட்டிசன்ஷிப் போகணும். ஸோ அதனால் நிறைய வந்து பொறுப்புகள் இருக்கும் ஸ்டூடெண்ட் வீசாவில் வரீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் வந்து இது மூலமாக உள்ளே வந்துடலாம், உள்ளே வந்தால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, பட் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சா தான் ஒரு நல்ல ஒரு வேலையில் போய் நீங்கள் உட்கார முடியும். நல்ல வேலையில் இருக்கும் போது தான் உங்களால் வந்து இங்கே உள்ள லிவிங் காஸ்ட் எல்லாம் நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து யூனிவர்சிட்டிஸில் வந்து அவங்க அப்ளை பண்ணுறதுனால இவங்க வரவங்க எல்லாருமே வந்து லோ கிரேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இங்கே நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் நிறைய கன்சல்டன்ட் மூலமாகலாம் வந்து அவங்க ட்ரை பண்ணி போலியாக வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கூட கிரியேட் பண்ணி அவங்க ட்ரை பண்ணி வந்துடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா யூனிவர்சிட்டிஸு லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல பில்லியன்ஸ் வந்து ஏன்னா எவ்வளோ 500,000 பேர் ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து கிட்டத்தட்ட 500,000னா அதில் பாதிக்கு மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட 20-20 லட்சம் கட்டியிருப்பாங்கன்னா பில்லியன்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கண்டிப்பாக யூனிவர்சிட்டி நல்லா லாபத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை கட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஏன்னா வெளிநாட்டில் வர ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக தான் அவங்களுக்கும் அதிக வருமானம் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த லோ கிரேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் இன்டேக் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் இயரில் வந்து இன்கேஸ் அவங்க அப்டேட் பண்ணாங்க யூகே கவர்மெண்ட்டில் அப்படின்னா இந்த மாதிரியான லோ கிரேட் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வீசாஸ் அப்ளை பண்ணும்போது இந்த உங்களோட வீசாஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். நிறைய வந்து இந்த டிபெண்டன்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு யூகேயில் 20,000 ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ 60,000 80,000 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நிரம்பி வழியிறாங்க. யூகே ஹோம் செக்ரட்டரி சுயலா பிராவர்மன் அவங்க என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 100,000 வீசாஸை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் மொத்தமாகவே. நாட் ஸ்டூடெண்ட் வீசா, ஏன்னா ஸ்டூடெண்ட் வீசா மட்டும் இல்லை, ஒர்க் வீசாவில் வராங்க, ஸ்பான்சர்ஷிப்பில் வராங்க. ஸோ மொத்தமாகவே, ஏன்னா ஸ்டூடெண்ட் வீசாவிலே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் மற்ற வீசாலெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணும்போது அவங்க வந்து கண்டிப்பாக இதை 100,000 கீழே குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறதுனால வரப்போகிற காலத்தில் நிறைய வீசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கலாம் சரட்டி வீசான்னு போட்டாங்க, அப்புறம் வந்து கேலப் வீசா, அப்புறம் லாஸ்ட் வீக் ஒன்று அனௌன்ஸ் பண்ண யூத் மொபிலிட்டி வீசா, இந்த மாதிரி நிறைய வீசாஸ் எல்லாம் போட்டு ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை, ஐஎல்டிஎஸ் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இப்போ மற்ற வீசாவில் இப்போ ஸ்பான்சர்ஷிப் மூலமாக நீங்கள் யூகேக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு நீங்கள் நல்லா வேலை பார்க்க முடியும், ஹைலி ஸ்கில்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கிடைக்கும், ஒர்க் வீசா கிடைக்கும், டியர் 1 வீசா கிடைக்கும், டியர் 2 வீசா கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக அவங்க யூகேக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க நிறைய டாக்ஸ் வந்து யூகேக்கு பே பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஒரு 2,000 pounds சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சில பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸாக பே பண்ணுவாங்க. ஸோ டாக்ஸாக பே பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு அது வருமானம். ஸோ அதனால தான் ஏன்னா யூகே ஸ்டூடெண்ட் வீசா மூலமாக வந்தாங்க அப்படின்னா அவங்க அன்ஸ்கில்டாக மாறதுனால அவங்களால டாக்ஸ் பே பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஏற்கனவே பிரெக்ஸிட் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் பிரிஞ்சுது. ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன் திரும்பியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவாக வந்து இந்த யூகே வீசா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஆர்குமெண்ட்ஸ் அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ புதுசாக யூகேக்கு வரவங்க ஸோ அப்போ இதில் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸ்பான்சர்ஷிப் எடுத்துவாங்க, டியர் 1 டியர் 2 இந்த வீசா மூலமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வரும்போதே வேலையும் சேஃப்டியாக இருக்கும், தென் நீங்கள் வந்த பின்னாடி உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அங்கேருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய வந்து அந்த வீசா டியர் 1 டியர் 2 அதாவது ஸ்கேல் அப் வீசாவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் யூத் மொபிலிட்டி வீசாவில் நீங்கள் ஸ்டே பண்ண முடியாது, பட் நீங்கள் 2 வருஷம் இருந்து நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் என்னோட லேட்டஸ்ட் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள், என்னோட யூகே வீசா பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ அதை நான் டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன். இந்த ஒர்க் வீசா பற்றி நிறைய டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன், நான் எப்படி அப்ளை பண்ணணும் கூட சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக என்னோட யூகே வீசா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க, டிபெண்டன்ட் பாஸ் வந்து எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து லாஸ்ட் இயர் தான் எனக்கு வந்து டிபெண்டன்ட் பாஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். நான் வரும்போது எனக்கு நான் பிரபுக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருந்தாங்க, 1 இயர் நான் கழிச்சு தான் வந்தேன். ஸோ அப்போ என்னன்னா பிரபுக்கு 5 வருஷம் முடியும் போது ஸோ எனக்கு வந்து கரெக்டாக எனக்கும் 5 வருஷம் நான் கூட வந்திருந்தேன்னா எனக்கும் 5 வருஷம் முடிஞ்சு நான் பிஆர் அப்ளை பண்ணியிருப்பேன். பட் நான் அந்த 1 வருஷம் லேட் ஆனதுனால திரும்ப என்னை வந்து வீசா அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு 1 இயர் மட்டும்தான். ஆனால் நான் அப்ளை பண்ண பின்னாடி யூகே எம்பசியில் நான் அது கூட என்னோட வீடியோவை நான் போட்டிருந்தேன், அப்ளை பண்ண பின்னாடி 1 இயர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 3 இயர்ஸ் தான் மினிமம், 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்து ஒரு 3,000 pounds நான் வந்து பே பண்ணோம். ஸோ நாங்கள் 3 பேருக்குமே இப்போ நான் ரீசெண்டாக பே பண்ணது, நான் ஒரு கரெக்டாக வந்து 1 இயர் கூட ஆயிருக்காது, 3 வருஷம். ஏன்னா இப்போ மொத்தம் ஒரு 2 மாதம் தான் இருக்குது, 3 மாதம் தான் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக 3 வருஷத்தை எடுக்க சொல்லுவாங்க, திரும்ப எடுக்க சொல்லுவாங்க. ஸோ வர பிளான் இருக்கிறவங்க கண்டிப்பாக சேர்ந்து வரது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். தனித்தனியாக வரும்போது இந்த மாதிரி சிக்கல்களும் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்து பிரபு சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட சொல்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏதாவது வீடியோவாக உங்களுக்கு வேணும்னா கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னோட லண்டன் தோழி வீடியோ அதில் பாருங்கள். ஸோ அதில் வந்து யூகேயோட ஸ்கூல் பற்றி, இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் பற்றி, அப்புறம் லண்டன் தோழி
கோயில் வந்து இங்கே ஹோம் டூர், அப்புறம் ஹோட்டல், ஸோ இந்த மாதிரி அப்புறம் இங்கே சூப்பர் மார்க்கெட் எல்லாமே டேரெக்டாக போய் நாங்கள் ஷூட் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ. லண்டன் தொழில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட பிரியா பிரபு விலாக்ஸ் இன்ஸ்டா பேஜ் ஏதாவது நான் லேட் ஆச்சுன்னா கமெண்ட் ரிப்ளை பண்ண, ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை லண்டன் தொழிலில் போய் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து நான் நிறைய ரிப்ளை பண்ணி முடிப்பேனுங்களா, அடுத்த நாள் பார்க்கறதுக்குள்ளே திருப்பி இன்பாக்ஸ் நிறைஞ்சிரும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே நான் ரிப்ளை, ஏன்னா எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களோட ஏதாவது நான் Q&A நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஏதாவது ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அதில் போடுங்க. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என்னோட கம்யூனிட்டி டேப்பில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. யூகே இமிக்ரேஷன் அப்புறம் யூகே ரிலேட்டடாக இருக்கிற எல்லா நியூஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிரியா பிரபு விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லண்டன் தொழில் அந்த சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜ் ஆர் லண்டன் தொழில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.